வணக்கம். ஓகே, போன வாரம் வந்து பிபிபி தலைவர் அவரும் அவரு கூட ஒரு 50 அங்கத்தினர்கள் போய் நண்பன் பத்திரிகை ஆஃபீஸில் வந்து போய் பெரிய ஒரு பெரிய கலெக்டா செய்திருக்காங்க. காரணம் என்னென்னா, நண்பனில் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, பிபிபி வந்து மக்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க, இலவசமாக சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து பாரிசான ஓட்டாளராக மாற்றுறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது வந்து பிபிபிக்கு ரொம்ப மனக்குறைவாக இருக்கு. அதனால் கேவிஎஸும் அவரோட சார்ந்தவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த பத்திரிகை அந்த கட்டுரை எழுதினவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த எழுதினவர் வந்து ஆஃபீஸில் இல்லை. அதனால் கேவிஎஸும் அவங்க அவரோட அவர் 50 ஆதரவாளர்கள் நண்பன் ஆஃபீஸில் போய் ராசனம் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது ஃபைல்லாம் வந்து கழிச்சிட்டு அங்கே 9 பேருக்கு வார்னிங் கொடுத்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரை கூட ஹர்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன காரணம் தெரியுதுன்னா, அதாவது இந்த பிபிபி வந்து அவங்க பாரிஸ்தான் கட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது. அவங்க எதையும் செய்யலாம், எந்த குற்றத்தை செஞ்சாலும் அவங்கள வந்து இந்த அம்னோ அரசாங்கம் பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நினப்பு. இது வந்து தவறான நினப்பு. பிபிபி வந்து பழைய கட்சி, அதை வந்து சீனிவாசகம் சகோதரர்கள் அவங்களாம் மக்களுக்கு பெரிய சேவை செஞ்சவங்க, அவங்கள ஆரம்பித்த கட்சி. ஆனால் இன்றைக்கி கேவிஎஸ் தலைமைத்துவில் அந்த பிபிபியோட பேரே வந்து கெட்டுப்போச்சு. மக்கள் வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பிபிபி கட்சி வந்து அதுவும் இந்திய தமிழ் பேப்பர்லேயே போய் இது மாதிரி செய்கிறாங்கண்ணே. அம்னோ வந்து, அதாவது உத்துசான் மலேசியா வந்து எத்தனையோ வாட்டி இந்தியர்களை தரக்குறவாக எழுதியிருக்காங்க. ஆனால் பிபிபி எந்த காலத்துலேயும் போய் அவங்கக்கிட்ட போய் ஆர்ப்பாடம் பண்ணலையே. அதே மாதிரி இப்ராஹிம் அலி மற்ற தலைவர்கள் என்னென்னமோ இந்தியர்களை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் அப்போ போய் இவங்க ஆர்ப்பாடம் பண்ணலையே. ஏன் 2008 தேர்தல் சமயத்தில் மலக்கா முதலமைச்சர் அவர் பிபிபியை பற்றி தரக்குறைவாக பேசினார், அப்போ ஏன் இவங்க ஆர்ப்பாடம் பண்ணலை? இது வந்து இப்போ இலவசமாக சாப்பாடு கொடுத்தாங்க, அதுதான் உண்மை கதை. அது எழுதுனதுக்கு இவங்க போய் நண்பன் ஆஃபீஸில் வந்து போய் ஆர்ப்பாடு பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இந்தியர்கள் தான் இலக்காரம், நம்ம இந்தியர்கள் தான் நம்ம பூலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இதுலேருந்து பிபிபியோட சுயரூபம் தெரியுது. இவங்க வந்து மக்களுக்காக இல்லை, இவங்க வந்து அம்னோக்கிட்ட மானியம் வாங்கிக்கிட்டு அம்னோவுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து பிபிபி கட்சி எங்கே நின்னாலும் அவங்கள உதாசீனம் பண்ணிவிட்டு அவங்கள முடிச்சிடணும். பிபிபி கட்சி மாதிரி அரசியல் கட்சி இருந்ததுனால தான் இந்தியர்கள் இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இந்தியர்களை வந்து பிபிபி கட்சியை வந்து எந்த காலத்திலையும் ஆதரிக்கக்கூடாது. நன்றி.